துருக்கி நாட்டின் பெயர் சில ஆண்டுகளுக்கு முன்பு துருக்கியே என்று மாற்றப்பட்டது. துருக்கி ஆங்கிலத்தில் டர்க்கி என்பது வான்கோழி என்று பொருள்படுகிறது. அது மட்டுமின்றி மோசமான தோல்வி, முட்டாள் என்பதை குறிக்கும் வார்த்தையாக துருக்கி என்ற வார்த்தை இருப்பதாக கூறுகின்றனர். மேலும் கூகுள் உள்ளிட்ட தேடுதளங்களில் டர்க்கி என தேடினால் அதில் வான்கோழி தொடர்பான தகவல்களே பிரதானமாக கிடைக்கின்றன. இதனால் துருக்கி நாட்டின் பெருமை வெளியுலகிற்கு தெரியாமல் போவதாக கருதிய அந்நாட்டு அரசாங்கம் டர்க்கி எனும் பெயரை டர்க்கியே என மாற்ற முடிவு செய்தது. அதன்படியே மாற்றமும் நிகழ்ந்தது. துருக்கியில் 90% அதிகமானோர் துருக்கிய மொழியே பேசுகின்றனர். இதனால் துருக்கிய மொழியே அங்கு அதிகாரப்பூர்வமான மொழியாக இருக்கிறது. அதே சமயம் ஜசாக்கி, கர்மாஞ்சி உள்ளிட்ட 30 மொழிகள் துருக்கியில் பேசப்படுகின்றன. உலகின் மிக பிரம்மாண்டமான மற்றும் மிக பழமையான வணிக வளாகம் துருக்கியில்தான் அமைந்திருக்கிறது. இஸ்தான்புல் நகரத்தில் உள்ள கிராண்ட் பசார் என்னும் பகுதி 1455 முதல் செயல்பட்டு வருகிறது. இதுவே உலக அளவில் உருவான முதல் வணிக வளாகமாக கருதப்படுகிறது. பல நூற்றாண்டுகளை கடந்து இந்த வணிக வளாகம் தற்போது 333,000 சதுர அடி பரப்பளவில் 4,000 கடைகள் கொண்ட வணிக வளாகமாக பரந்து விரிந்துள்ளது. துருக்கிய விரிப்புகள், அழகான விளக்குகள் போன்ற பல பிரபலமான உள்ளூர் தயாரிப்புகளை இங்கே வாங்க முடியும். 1503 புகழ்பெற்ற ஓவியக் கலைஞரான லியனார்டோ டவின்சி ஒரு பால வடிவமைப்பை உருவாக்கினார். ஆசியா மற்றும் ஐரோப்பா கண்டங்களுக்கு இடையில் பாஸ்பரஸ் நீர் அணையால் பிரிந்து கிடக்கும் இஸ்தான்புல் நகரத்தை அந்த பாலத்தின் மூலம் இணைக்க திட்டமிடப்பட்டிருந்தது. ஆனால் கடைசி வரை அந்த திட்டம் நிறைவேறவே இல்லை. துருக்கியின் அதிபராக பதவி வகித்து வரும் தேயிப் எர்டோகன் டவின்சியின் வடிவமைப்பை நனவாக்க நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று சில ஆண்டுகளுக்கு முன்பு அறிவித்தார். துருக்கியின் சுவையான காஃபிக்கு அந்நாட்டில் எல்லோரும் அடிமை என்றே கூறலாம். அந்த அளவிற்கு துருக்கியோடு ஒன்றிணைந்து இருக்கிறது காஃபி. ஒரு குடும்பத்தில் மனைவிக்கு காஃபி வழங்கப்படாவிட்டால் அவர் தன் கணவனை விவாகரத்து செய்யலாம் என விதிமுறைகளை வகுத்து காஃபியை காதலிக்கிறது துருக்கி. அற்புதமான காஃபிக்கு பலர் அடிமையாக இருந்த போதும் அங்குள்ள 96% பேர் குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது தேநீர் அருந்துகின்றனர். அதனையும் பிரத்யேகமாக டுலிப் மலர் வடிவிலான கோப்பையில் அருந்துவது துருக்கிய மக்களின் வழக்கமாக இருக்கிறது. துருக்கிய குல்லா எனப்படும் சிவப்பு நிற தொப்பிகளை அணிவது அந்நாட்டில் சட்டவிரோதம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தொப்பிகள் ஆட்டோமான் பேரரசை நினைவூட்டும் வண்ணம் இருப்பதால் 1920 முஸ்தபா கெமல் இவற்றை அணிவதற்கு தடை விதித்தார். அதன் பிறகு ஆட்டோமான் பேரரசு மறைந்து காலங்கள் கடந்த பிறகும் துருக்கிய குல்லாய் அணிவது சட்டவிரோதமாகவே கருதப்படுகிறது. துருக்கியின் பாரம்பரிய வழக்கப்படி ஒருவரின் வீட்டிற்கு வருகை தரும் ஒரு அந்நிய நபரை கடவுளின் விருந்தினர் என்று அழைக்கின்றனர் துருக்கி மக்கள். இதனால் முன்பின் அறிமுகம் இல்லாதோருக்கும் அங்கு தாராளமாக உதவிகள் கிடைக்கின்றன. துருக்கியின் உணவு வேளைகளில் ரொட்டி கட்டாயமாக இடம் பிடிக்கிறது. இஸ்லாமிய நம்பிக்கையின்படி ரொட்டி ஒரு உயிரை காப்பதாக கருதப்படுவதால் அங்கு ரொட்டிகள் வீணாக்கப்படுவதில்லை. உணவருந்தும் போது மற்ற உணவு வகைகளின் சாறுகள் மற்றும் மசாலாக்களுடன் ரொட்டியை சேர்த்து உண்ணுவது அங்கு வழக்கமாக இருக்கிறது. வைன் தயாரிப்பு துருக்கியில் பிரபலமான தொழிலாக இருக்கிறது. வைன் திராட்சை உற்பத்தியில் உலக அளவில் 4வது இடம் வகிக்கிறது துருக்கி. அங்குள்ள காலநிலை மற்றும் மண் வளம் திராட்சை உற்பத்தியை அதிகரிக்க உதவுகிறது. அதேபோல உலக அளவில் ஏற்றுமதியாகும் ஹேசல்நட் பருப்பு வகையில் 75% துருக்கியிலிருந்துதான் ஏற்றுமதி செய்யப்படுகிறது.
துருக்கியின் பெரும்பாலான டெசர்ட் வகை உணவுகள் இந்த ஹேசல்நட் சேர்த்துதான் செய்யப்படுகின்றன. ஒட்டுமொத்தமாக ஐரோப்பாவில் 11,500 மலர்கள் மற்றும் தாவர இனங்கள் இருக்கின்றன. அவற்றுள் 9,000 தாவர இனங்கள் துருக்கியில் காணப்படுகின்றன. அதிலும் 3,000 அரிய வகை தாவர இனங்கள் துருக்கியில் இருக்கின்றன. இதிலிருந்தே துருக்கியின் இயற்கை வளத்தை நம்மால் அறிய முடியும். உலக அளவில் இருக்கும் 9,000 பறவை இனங்களில் 453 இனங்கள் துருக்கியில் இருக்கின்றன. இஸ்லாமிய நாடாக இருந்தபோதும் கிறிஸ்தவர்களின் பல முக்கியமான நிகழ்வுகளோடு தொடர்புடையதாக இருக்கிறது துருக்கி. குழந்தைகளின் நாயகனாக கருதப்படும் சாண்டா கிளாஸ் பிறந்தது துருக்கியில்தான். துருக்கியின் தெற்கு பகுதியில் உள்ள பேட்டரா என்னும் இடத்தில் சாண்டா கிளாஸ் பிறந்ததாக கூறப்படுகிறது.